Today we are going to discuss the first chapter in chemistry 10 standard the lesson matter around us learning objectives at the end of lesson you will be able to understand the particles nature of matter and use particle model to describe solids liquids and gases list out the characteristics of particles of different status okay. लेट्स गो टू दि इंट्रोडक्शन। सो इंट्रोडक्शन पाती इटर पाक वाट इस मैटर मैटर इज मेड पार्टिकल्स मैटर इज मेड पार्टिकल्स पी प्री दि फुट वि கிளவுட்ஸ் ஸ்டோன்ஸ் பிளான்ஸ் அனிமல்ஸ் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறோம் நம்ம மேட்டர்னு சொல்கிறோம் ஸோ எவ்வரி திங் இஸ் அ மேட்டர் ஸோ இப்போ நம்ம நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே என்னன்னு சொல்லணும் நம்ம மேட்டர்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏன் பார்த்திங்கன்னா இப்போ மேட்டரை வந்து க்ளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க ஹவு டு க்ளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் ஹவு டு க்ளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் தர் ஆர் டூ வேஸ் ஆஃப் மேட்டர் ஃபர்ஸ்ட் ஒன் பியோர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் தென் செகண்ட் ஒன் எம் பியோர் சப்ஸ்டன் ஃபஸ்ட் ஒன் பியோர் சப்ஸ்டென்ட் அண்ட் தென் செகண்ட் ஒன் எம் பியூர் சப்ஸ்டன்ட் ஸோ பியோர் சப்ஸ்டன்ஸ் மேட் அப்பான் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆப் பியோர் பியூர் தட் மீன்ஸ் மேட் அப்பான் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ கார் மிக்சர் சப்ஸ்டன் அண்ட் ஆல்சோ கார் மிக்சர் தர் ஆர் டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் கம்பைன் இன் எனி ரேஷியோ ஃபிசிக்கலி இன் எனி ரேஷியோ தீஸ் நோன் அஸ் எம் பியோர் சபா

காப்பர் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஹேவ் ஃபிக்ஸ்டு கம்போஸ்டிஷன் ஹேவ் ஃபிக்ஸ்டு கம்போஷன் கேன் பி ப்ரோக்கன் ஸோ எலமென்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம் கேனா பி ப்ரோக்கன் காம்பவுண்ட்ஸ் என்னென்னு பார்க்குறோம் கேன் பி ப்ரோக்கன் இது ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும் ப்ரோக் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டர் சுகர் சால்ட்டு இதே பார்த்தீங்கன்னா வாட்டர்

என்ன பண்ண முடியும் கேன் பி broken தட் all so எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா

டார்க் கலர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வாட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் சுகர் ஆட் பண்ணும் சுகர் ஆட் பண்ணும்போது ஃபுல்லாக என்ன ஆகுது சுகர் ஃபுல்லாக டிசால்வ் ஆகுது ஸோ இது என்ன யூனிஃபார்ம் கம்போஷன் சொல்லியிருக்காங்க இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் கம்போசிஷன் நான் யூனிஃபார்ம் கம்போஷன் கொடுத்துருக்காங்க பிளஸ் சுகர் கொடுத்துருக்காங்க தென் வாட்டர் ப்ளஸ் ஆயில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம வாட்டரில் என்ன பண்ணுறோம் ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணும்போது வாட்டரில் ஆயில் என்ன அது ஃபுல்லாக டிசால்வ் ஆகாது ஸோ அங்கே எப்படி ஃபார்ம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டூ மேக் தம் டூ லேயரை ஃபார்ம் ஆகுது இதை என்ன சொல்கிறாங்க ஹெட்ரோஜீனியஸ் காம்போஷன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு எவ்ரி திங் எவ்ரி திங் தட் மீன்ஸ் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ஸோ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுன்னு பார்த்திங்கன்னா மேட்டர் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம் ஸோ இப்போ அந்த மேட்டரை வந்து இது பர்டிகுலேட்டாக கண்டினியூஸில் இருக்குமா இல்லை டிஸ்கண்டினியூஸாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா போத்தார் என்னவாக இருக்கும் கண்டினியூஸாகவும் இருக்கும் தென் டிஸ்கண்டினியூஸாகவும் இருக்கும் ஸோ கண்டினியூஸில் எப்படி இருக்கும் தென் டிஸ்கன்டினியூஸ்லி எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஸோ டின்னி பார்ட்டிகல்ஸாக இருக்கும்போது டின் டிஸ்க் கண்டினியூஸில் இருக்கும் அது ரொம்ப இப்போ சான்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ சான்ஸ் எடுக்கும்போது அங்கே என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பார்ட்டிகல்ஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜான் டால்டன் சொல்றதுக்க ஜான் டால்டன் இஸ் அ சயின்டிஸ்ட் ஸோ ஜான் டால்டன் ப்ரப்போஸ்டு ஹிஸ் அட்டாமிக் தேரி ஜான் டால்டன் வந்து எதை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் தேரி இது வந்து ஒன் வேர்டில் கண்டிப்பாக திஸ் இஸ் இம்பார்டன்ட் ஒன் கொஸ்டின் ஒன் வேர்டில் கண்டிப்பாக வரும் ஸோ ஜான் டால்டன் ப்ரப்போஸ் ஹீஸ் அட்டாமிக் தியரி ஸோ இவங்க வந்து எதை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அட்டாமிக் தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த அட்டாமிக் தியரி ஆட்டம் அப்படி என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் வந்திருக்க சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தி போலன் கிரைன்ஸ் ஆர் பீயிங் மூடு பை இன் இண்டிவிஜுவல் வாட்டர் பாட்டினிக்கல்ஸ் ஆர் மாலிகுல் ஸோ போலன் கிரைஸ் போலன் கிரைன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து வாட்டர் பாலிடெக்னிக்ஸ் ஆர் மாலிகுல்ஸில் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க வந்து அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு ப்ரீஃபாக சொல்லியிருக்காங்க அதில் வந்து லிக்விட்ஸ் எப்படி இருக்கும் தென் கேஸஸ் எப்படி இருக்கும் ஸோ பாட்டிக்கல்ஸ் எப்படி இருக்கும் எந்த எப்படி மூவ் பண்ணுது ஸ்லோவாக மூவ் பண்ணுதா ஃபாஸ்ட்டாக மூவ் மூவ் பண்ணுதா என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட்டாக ஆட்டம் பார்த்தோம் இந்த ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க முடியுமா நம்ம வந்து டேரெக்டாக பார்க்க முடியுமா என்ன சொன்னால் நாஸ்ட் இது என்ன பண்ண முடியாது நம்ம டேரெக்டாக பார்க்க முடியாது ஸோ இது எப்படி தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி தட் மீன்ஸ் எஸ்இஎம் எஸ்இஎம் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி அண்ட் தென் ட்ரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி டிஇஎம் ஸோ உங்களுக்கு வந்து ஒன் வேர்டில் வந்து டிஇஎம் அப்படின்னாலும் கேட்கலாம் தென் எஸ்இஎம் அப்படின்னாலும் கேட்கலாம் ஸோ எஸ்இஎம் தட் மீன்ஸ் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி

அடமாடமா பார்க்கலாம் நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டம் பார்க்கிறோம் சோ வாட் இஸ் த ஆட்டம் ஆட்டம் ஃபேக்ட் இட் இஸ் ஆல் திங்ஸ் ஆட்டம் ஃபேக்ட் இஸ் ஆல் திங்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஆட்டம் சோ ஆட்டம்ங்கிறது எல்லาทலயும் இருக்கு என்னது ஆல் திங்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஆட்டம் அண்ட் ஆல்சோ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் சொல்லலாம் அண்ட் ஆல்சோ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இது எப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா டின்னி பார்ட்டிகல்ஸ் சொன்னா டின்னி லிட்டில் பார்ட்டிகல்ஸ் சொல்லலாம் டின்னி லிட்டில் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஆல்சோ கால் ஆட்டம் ஸோ இது வந்து எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா மூவிங் அரவுன் கண்டினியூஸ்லியாக இருக்கும் தென் அட்ராக்டிங் ஏஜ் அதர் ஸோ அட்ராக்டிங் ஏய் அதர் வென் தே ஆர் ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்போ பட் ரிப்பலிங் மேன் தி ஸ்கொயர்டு வெரி க்ளோஸ் ஸோ அந்த ஆட்டம் வந்து எப்படி நம்ம சரௌண்டிங்ல எப்படிதான் இருக்கும் ஃபுல்லாக மூவிங்காகவும் இருக்கும் அட் தி சேம் டைம் அட்ராக்டிங் அது எல்லா பிளேஸும் எப்படி இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் டிஸ்கவரி ரிச்சர்ட் ரிச்சர்ட் ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க திஸ் இஸ் எக்ஸ்ட்ராடரி சயின்டிஸ்ட் ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக் டிஸ்கவரி தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக் டிஸ்கவரி ஆஃப் தி லாஸ்ட் டென் தௌசண்ட் இயர்ஸ் இந்த அட்டாமிக் அந்த அட்டாமிக் பேக்டர் வந்து ரொம்ப தெளிவாக அழகா சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சர்டுங்க ஒரு சயின்டிஸ்டா என்ன பண்ணிருக்காங்க நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம் பீக்கர் என்ன பண்ணுறோம் வாட்டர் ஆட் பண்ணி இங்கு என்ன பண்ணுறோம் ட்ராப் ஐ ட்ராப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணோம் ஸோ இப்படி டிராப் ஐ ட்ராப்பாக இங்க் ஆட் பண்ணும்போது நமக்கு பார்த்தாலே தெரியும் அது வந்து ஃபுல்லாக என்ன ஆகாது டி ஸ்ப்ரெட் ஆகாது கொஞ்சம் போய் கொஞ்சமாக என்ன ஆகுது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ இப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க தென் பார்த்திங்கனா பார்ட்டிகல்ஸ் ஆஃப் பொட்டா அந்த நமக்கு என்ன ஆட் பண்ணுறோமோ அதோ அந்த அதோட மாலிகுல்ஸ் வந்து இதில் அப்பியராக இருக்கும்னு சொல்கிறாங்க அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா அட் தி சேம் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இதில் சேம் எக்ஸ்பீரியன் தான் இது வந்து ப்ரோமின் பார்ட்டிகிள்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க இதில் மேட் ஆஃப் பண்ணியிருக்காங்க தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கைனட்டிக் பார்ட்டிகல் தேரி ஆஃப் த்ரீ ஸ்டேட்டஸ் ஆஃப் மேட்டர் லிக்விட் சாலிட் அண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கைனட்டிக் பார்ட்டிகல் தேரின்னாலே நமக்கு தெர் ஆர் த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் கொடுவோம் மேட்டர்னா அப்போ சாலிட் லிக்விட் கேஸ் சாலிட் லிக்விட் கேஸ் சாலிட்னா நமக்கு என்னன்னு தெரியும் சாலிட் எப்படி இருக்கோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் சாலிட்னு சொல்லுவோம் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க

டைட்லி பேக்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டு கெதெர் பை ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் அப்போது டூ பாயிண்ட்ஸ் என்ன நல்லா தெளிவா யாபத்தி வச்சுக்கோங்க சாலிட்ஸ் எப்படி இருக்குது சாலிட்ஸ் ஆர் டைட்லி பேக்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் தென் அப்புறம் என்ன பண்ண கி கெனாட் மூவ் ஃப்ரீலி கெனாட் மூவ் ஃப்ரீலி இது நம்ம என்ன பண்ண கேனாட் ஈஸியா மூவ் பண்ண முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் டூ சாலிட்ஸ் ஹேவ் ஃபிக்ஸ்டு வேல்யூம் ஒய் டூ சாலிட் ஹேவ் ஃபிக்ஸ்டு வேல்யூம் ஸோ இந்த வேல்யூம் வந்து நம்ம எஃப் இந்த சாலிட்ஸில் வேல்யூம் வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட்ஸ் கெனாட் பி கம்ப்ரெஸ்டு நம்ம என்ன பண்ண முடியாது ஈஸியாக கம்ப்ரெஸ் அழுத்த முடியாது தர் இஸ் வெரி லிட்ட ஸ்பேஸ் பிட்வீன் தி பார்ட்டிகல்ஸ் ஸோ கொஞ்சம் ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ண முடியாத கம்ப்ரஸ் பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க அப்படியே பண்ணாலும் இதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் எப்படி தான் இருக்கும் ரொம்ப மினிமமாக தான் இருக்கும் தென் பார்த்திங்கன்னா லிக்விட்ஸ் ஒய டுிக்விட்ஸ் நாட் ஹாவ் ஃபிக்ஸ்டு ஷேப் நம்ம லிக் சாலிட்ல பார்த்த மாதிரிதான் லிக்விட்ஸ்லேயும் வருதோம் ஸோ சாலிட்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்ஸ்ல என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா டைட்லி பேக் சாலிட்ஸ்ல என்னான்னு பார்த்தோம் டைட்லி பேக்காக இருக்கு அதே லிக்விட்ல பாத்தீங்கன்னா ஆர் நாட் அரேஞ்ச் இன் ஆர்டர்லி மேன அதுல வந்து நம்ம எப்படி பார்த்தோம் ஆர்டரா மேனராக இரு நல்ல ஹீவனாக இருக்குன்னு பார்த்தோம் ஆனால் இதுல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் நாட் அரேஞ்சு இன் ஆர்டர்லி மேன இது வந்து என்ன பண்ண முடியாது ஈவனா இருக்காது அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஃபோர்ஸஸ் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் ஆனா இதுல ஃபோர்ஸஸ் பாத்தீங்கன்னா வீக் ஆஃப் அட்ராக்ஷன் வீக் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இது அங்க வீ வீக் ஃபோர்ஸஸ் ஆஃப் அடுத்து சொல்றோம் ஹவ் மோர் கைனெட்டிக் எனர்ஜி தென் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாலேர்ஸ் ஹவ் மோர் கைனெட்டிக் எனர்ஜி தென் தி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாலேஸ் அதை கம்பேர் பண்ணும்போது கைனெட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கு மோர் தெனா இருக்குது சொல்றாங்க அப்புறம் என்ன பண்ணா அதில் வந்து நம்ம என்ன பண்ண ஈஸியாக நம்ம மூவ் பண்ண முடியாது பட் லிக்விட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் ஈஸியாக மூவ் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் லிக்விட்ஸ் ஹேவ் ஃபிக்ஸ்டு வேல்யூம் ஒய் லிக்விட்ஸ் லிக்விட் ஹவ் லிக்விட்ஸ்க்கு வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தி பார்ட்டிகல்ஸ் இன் லிக்விட் வேர் ஸ்லைட்லி அவே ஃப்ரம் ஈச் அதை கம்பேர்டு டு சாலிட் ஸோ சாலிட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்லைட்லி வேதாக இருக்கும் ஸ்லைட்லி வேதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் ஃபோர்ஸஸ் அட்ராக்ஷன் த

ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாவ் லாட் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாவ் லாட் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் கேன் மூவ் ஃப்ரீலி இன் ஆல் டேரக்ஷன் ஸோ லிக்விட் என்ன பண்ண முடியும் நம்ம எல்லா டேரக்ஷன்லையும் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டயாகிராம் பாருங்க பிசிக்கல் ஸ்டேட்ஸ் லிக்விட் சாலிட் லிக்விட் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னது தான் சாலிட்னா டக்குன்னு என்ன உங்களுக்கு என்ன ஞாபகத்தில் இருக்கும் ரொம்ப டைட்லி பேக்கடாக இருக்கு தென் லிக்விட் எப்ப இருக்குது லூஸ்லி பேக்கடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த டயக்ராமை நீங்கள்லாம் தெளிவாக இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ நான் ஈஸியாக என்ன பண்ணலாம் நீங்களாகவே எழுதணும் ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள் எப்படி இருக்கும் பட் இதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்லி க்ளோஸ்லி பேக்கடாக இருக்குது இது வந்து லிக்விட் பார்த்தீங்கன்னா லூஸ்லி க்ளோ அதாவது சாலிடை கம்பேர் பண்ணும்போது லிக்விட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் லூஸ்லி பேக்கடாக இருக்கு தென் கேஸ் பார்க்குறீங்கன்னா கேஸ் எப்படி இருக்கு ஸோ லிக்விடை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து எல்லா டேரக்ஷன்லையும் ஈஸியாக என்ன கூடியது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய சொல்லியிருக்காங்க ஸோ பிசிக்கல் ஸ்டேட்டஸ் சாலிவ் லிக்விட் கேஸ் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டயக்ராம் ஸோ டயக்ராமை நீங்க நல்லா தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டதுனால நீங்க என்ன பண்ண முடியும் ஈஸியாக உங்களால் எழுத முடியும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் தி கைனடிக் பார்ட்டிகுல் தேரி ஸோ சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் இது டக்கு நமக்கு என்ன ஞாபகம் ஹீட் தான் ஞாபகம் வரும் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நம்ம ஹீட் பண்ணாதான் ஸோ அதோடு வேற ஸ்டேட்டு வந்து என்ன கிடைக்குங்கிறது நமக்கு என்ன பண்ண முடியும் தெளிவாக நமக்கு சொல்ல முடியும் தெளிவாக நமக்கு என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சாலிட் எடுத்துக்கிறோம் சாலிட் நான் ஏற்கனவே டயக்ராம்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ சாலிட் எப்படி இருக்குது ரொம்ப டைட்டாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேர் டேபிள் இதெல்லாம் சொன்னோம் ஃபார் எக்ஸாம்பிள் சேர் டேபிளாக அதனால் சாலிட் எக்ஸாம்பிள் சொல்லணும் இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மெல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சாலிட் என்ன பண்ணுறோம் மெல்ட் பண்ணுறோம் மெல்ட் பண்ண நமக்கு என்னவாக கிடைக்கும் லிக்விடாக கிடைக்குது தென் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேப்பராய்ஸாக போய் நமக்கு என்ன கிடைக்குது கேஸாக இது என்ன கிடைக்குது நமக்கு கேஸாக கிடைக்கிது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் இதுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன் கண்டிப்பாக த்ரீ மார்க்கில் கண்டிப்பாக வரும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ சாலிட் மெல்ட் டூ லிக்விட் ஸோ சாலிட் மெல்ட் டூ லிக்யூட் சாலிட் நம்ம என்ன பண்ணுறோம் மெல்ட் ஆகும் போது நமக்கு என்ன கிடைக்குது இன்டூ லிக்விட்

சாலிடாகவும் கிடைக்குது இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக ஒன்று சொல்லி நோட் படிக்கங்க ஃபார் இப்போ ஐஸ் கியூப் எடுத்துக்கிறோம் சரிங்களா ஸோ ஐஸ் க்யூபுங்கிறது என்னது நமக்கு சாலிட் ஸோ சாலிட் நம்ம என்ன பண்ணுறோம் ஹீட் பண்ணுறோம் ஐஸ் கியூப் என்ன பண்றோம் ஹீட் பண்ணும்போது நமக்கு என்னவா கிடைக்கிது வாட்டர் வாட்டர் இஸ் அ லிக்விடா கிடைக்குது அதே மாதிரி என்ன பண்றோம் லிக்விட் நம்ம பாயில் பண்ணுறோம் ஸோ அதுங்க என்னவாகுது வேப்பரைஸாகுது வேப்பரைஸை நமக்கு என்னவா கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸாக ஃபார்ம் ஆகுது தென் லிக்விட் ஸோ கேஸாக போயிடுதுங்களா இப்போ லிக்யூடாக என்ன பண்ணுறோம் ஃப்ரீஸ் பண்ணுறோம் நம்ம சரிங்களா இப்போ ஃப்ரீசர் வைக்கும்போது நமக்கு என்னவா கிடைக்கும் சாலிடாக கிடைக்கும் ஸோ இந்த ஐஸ் கியூப்பை மட்டும் நல்லா தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் தெர் ஆர் த்ரீ வேஸ் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் நம்மள தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மெல்டிங் அடுத்து பார்த்தீங்கன்னா மெல்டிங் எஸ் சப்ஸ்டன்ஸ் அப்சார்ப் ஹீட் எனர்ஜி அண்ட் இட் மெல்ஸ் ஸோ இஃப் யூ டேக் எனி சப்ஸ்டன்ஸ் இஃப் யூ டேக் எனி சப்ஸ்டன் எந்த சப்ஸ்டன் எடுத்துக்கிட்டாலும் அங்கே என்ன வந்து கண்டிப்பாக ஒன்று ஃபார்ம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு ஸோ ஹீட் இருந்தால் மட்டும்தான் அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும் மெல்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அப்போ அந்த அந்த அப்படி மெல்ட் ஆகும்போது அங்கே என்ன வந்து எதை டிபெண்ட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஸோ தி டெம்பரேச்சர் அட் விச் சப்ஸ்டன் மெல்ஸ் இஸ் கால் மெல்ட்டிங் பாயிண்ட் அந்த டெம்பரேச்சரை வச்சுருந்தா அந்த மெல்ட்டிங் பாயிண்ட் என்ன பண்ண முடியும் நோட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு இருக்கு ஒவ்வொரு சப்டன்ஸ்க்கு வந்து டிஃபர் டிஃபர் வந்து ரொம்ப வேரியேஷன் ஆகும் ஏன் சொல்றது பார்த்தீங்கன்னா இப்போ சில சப்ஸ்டன்ஸ் பத்தி ரொம்ப ஹார்டா இருக்கும் சிலது ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் கண்டிப்பா என்ன ஆகும் டிஃபர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆக்சிஜன் ஆக்சிஜன் சப்ஸ்டன்ஸ் என்ன மெல்டிங் கொடுத்துருக்காங்க மைனஸ் டூ நைன்டீன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சோடியம் அயன் டைமண்ட் இது எல்லாத்துக்கும் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம என்ன பண்றோம் ஹீட் பண்ணும்போது அங்கே லிக்விட் வந்து எப்படி இருக்கு எப்படி அன்டீலா ஆகுது அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ பாருங்க ஹவு டெம்பரேச்சர் ஆஃப் அ சாலிட் டஸ் வேரியஸ் ஆன் ஹீட்டிங் ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு சாலிடை எடுத்துக்கிறாங்க அதை டெம்பரேச்சர் நம்ம தெர்மா டெம்பரேச்சர் நம்ம எப்படி நோட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர் வச்சிருக்கோம் சரிங்களா சார் தெர்மோமீட்டர் வச்சு தான் அது எவ்வளோ ஹீட் ஆகுது எவ்வளோ மெல்டிங் பாயிண்ட் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும் நோட் பண்ண முடியும் ஸோ மெல்ட்டிங் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்க நம்ம எதுக்கு எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நேஃபலின் எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நேப்தலின்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேப்தலின் வந்து சாலிடாக இருக்கும் அதில் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க தெர்மோமீட்டரை ஃபிட் பண்ணி ஹீட் பண்ணுறோம் ஸோ ஹீட் பண்ணும்போது உள்ளார பாயிலிங் டியூப்லாம் வச்சுருப்போம் பாயில்டிங் வச்சிருக்கும் போது இந்த இருக்கக்கூடிய நேப்தலின் வந்து சாலிட் என்னவோ ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு லிக்விடாக மாறுது ஸோ இப்படி நமக்கு லிக்விடாக மாறும்போது நமக்கு ஃபைனலாக ஒரு கிராஃப் வந்து கிடைக்கும் ஏன்னா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மெல்டிங் கவ் கிடைக்கும் ஸோ இந்த மெல்ட்டிங் வந்து எது எதுக்கு மெல்டிங் கவ் போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வெர்சஸ் டைம் டெம்பரேச்சர் வெர்சஸ் டைம் ஸோ டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸ்ல நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டர்ல நமக்கு போகும் எந்த ஸ்டேட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா தென் சாலிடா இருக்கு சரிங்களா அப்படியே இன்க்ரீஸாக ஆக போயிட்டே இருக்கு இன்க்ரீஸாக போய் போயிட்டே இருக்கும்போது ஒரு டைம்ல என்ன ஆகுதுனா சாலிட் டூ லிக்விட் சாலிட் லிக்விட் அட் தி சேம் டைம் லிக்விட் என்ன ஆகுது இன்க்ரீசஸாக போகும்போது இங்கே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க ஸோ சாலிட்ஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட ஸ்டேஜ் எப்படி இருக்கு தென் லிக்விட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேஜோட மாலிகுல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் மெல்டிங் மெல்டிங் கவ் திஸ் கவ் இஸ் ஆ மெல்டிங் கவ் ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு நம்ம டெம்பரேச்சர் வந்து வேரியஸாக வச்சுக்கிறோம் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் தான் அந்த கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா கூலிங் கவ் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ அந்த கூலிங் கவ் வந்து அதே மெத்தட் தாங்க என்ன பார்க்க ஹீட் பண்ணுறோம் இங்கே வந்து ஹீட் பண்ணாமல் இருக்கும்போது ஸோ அதோடய கூலிங் கவ் எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா லிக்விட் ஸோ இந்த லிக்விடில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸோட ஸ்டேஜ் எப்படி இருக்குது அப்படியே பாருங்கள் டிக்ரீஸ் ஆகிட்டே விட்டிங்களா ஸோ ஒரு லெவலில் பாருங்கள் லிக்விட் இன்ட்டு சாரி லிக்விட் இன் டு சாலிட் தென் ஃபைனலாக என்ன ஆகுது நமக்கு சாலிட் ஃபார்ம் ஆகுது ஸோ அந்த அந்த மாலிகுல்ஸ் இந்த டயக்ராமை தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாலே நீங்க என்ன பண்ண முடியும் ஈஸியாக நோட் பண்ணிக்க முடியும் திஸ் நோன் அஸ் கூலிங் கவ் கூலிங் கவ் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாய்லிங் ரெஃபர்ஸ் தி ப்ராசஸ் பை விச் சப்ஸ்டன்ட் சேஞ்சஸ் ஃப்ரம் லிக்விட் ஸ்டேட் இன் டு கேசியர் ஸ்டேட் ஸோ டக்கு நீங்கள் என்ன பாயிலிங் அப்படி என்ன ஞாபகத்தில் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட் இன் டூ கேசியர் ஸ்டேட் லிக்விட் ஸ்டேட் இன் டூ ஸ்டேட் அண்ட் இட் இஸ் பாய்லிங் பா பாயிண்ட் ஸோ டிஃப்ரெண்ட் லிக்விட் ஹவ் டிஃப்ரெண்ட் பாயிலிங் ப் ஸோ பாயிலிங் பாயிண்ட்ங்கும்போது எல்லா சப்ஸ்டன்ஸுக்கும் வந்து அதோடைய பாயிலிங் பாயிண்ட்ஸ் வந்து ஈவனாக இருக்காது கண்டிப்பாக என்ன இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் சொல்கிறாங்க ஸோ இப்போ ஃபியூ சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆக்ஸிஜனுக்கு நம்ம அங்கே என்ன பார்த்தோம் ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னான்னு பார்த்தோம் அங்கே பாய்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மினஸ் ஒன் எயிட்டி த்ரீ அதேமாதிரி சோடியம் மயன் டைமண்ட் இப்படி ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் இதோடைய பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகுது கண்டிப்பாக டிஃபர் ஆகு கண்டிப்பாக என்ன ஆகுது டிஃபர் ஆகுதுன்னு சொல்கிறோம் ஸோ இதுக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் இருக்கு ஸோ நம்ம ஹீட்டிங் மெல்ட்டிங் பார்த்தோம் அங்கே கூலிங் பார்த்தோம் அதே மாதிரி இதுக்கு என்ன பார்க்குறோன்னா ஹீட்டிங் கர்வ்ஸ் இருக்கு அதே மாதிரி கூலிங் கர்வ்ஸ் இருக்கு ஸோ இந்த இது இதுக்கு வந்து எப்படி ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தி கீ ஹீட்டிங் கர்வ் இஸ் அ கிராஃப் ஷோயிங் தி டெம்பரேச்சர் பிளாட்டட் அகைன்ஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் இஸ் அப்சார்வ்ட் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க ஹீட் பண்ணுறோம் கூல் ப அகைன் என்ன பண்ணுறோம் கூல் பண்ணும்போது ஸோ வெப்பரைசேஷன் கர்வ்ஸ் ஆஃப் அ லிக்விட் இந்த லிக்விட்ஸ் வந்து எப்படி வெப்பரைசேஷனில் இல்லை இதாக கர்வ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன லிக்விட் ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக இதுதான் லிக்விடுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அதே பார்த்தீங்கன்னா டைம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க டெம்பரேச்சர் வெஸ்ஸஸ் டைம் ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் கிராஃப் போடுறோம் இங்கே வந்து என்ன இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் என்னது லிக்விட் டயக்ராம் அதே பாருங்க

அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் கவ் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ ஹீட்டிங் கவ் எப்படி இருப்பீங்கன்னா அதே மாதிரி தான் பாருங்க சாலிட் இருக்குங்க பாத்தீங்களா சோ டெம்பரேச்சர் வெசர் டைம் எடுத்துக்கிறோம் சாலிட் சாலிட் வந்து எவ்வளோ டிகிரி எவ்வளோ டெம்பரேச்சர் பார்த்துக்கிறாங்க சாலிட் ஒரு ஸ்டேட்ல ஃபார்ம் ஆகுது தென் பிளாட் ஆகுது தென் லிக்விட் தென் தென் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இதுதான் ஹீட்டிங் கவ் தென் எவாப்ரேஷன் அண்ட் பாயிலிங் எவாப்ரேஷன் அண்ட் பாயிலிங் ஸோ இதோட ஸ்டாப் பண்ணீங்களா நான் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் ஸோ நீங்கள் இதுவரை நடத்தது என்ன பண்ணுனால் ஜஸ்ட் ரீட் அண்ட் ரைட் ஸ்மோ டைம் எழுதி பாருங்கள் தென் ரீட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோங்கிறது உங்களுக்கு நல்லா க்ளியராக தெளிவாக தெரியும் சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க் யூ